திறன் மேம்பாட்டு நிறுவனங்கள் தற்போதைய காலத்திற்கேற்ப இருக்க வேண்டியது அவசியம் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற திறன் மேம்பாட்டு கல்வி பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் உரையாற்றினார் அப்போது திறன் பட்டமளிப்பு விழா இன்றைய இந்தியாவின் முன்னுரிமைகளை பிரதிபலிப்பதாக கூறினார் வலுவான இளைஞர் சக்தியுடன் நாடு மேலும் வளர்ச்சியடைகிறது என்றும் அதன் மூலம் நாட்டின் வளங்களுக்கு நீதி கிடைக்கும் என்றும் குறிப்பிட்டார் இந்த நூற்றாண்டு இந்தியாவின் நூற்றாண்டாக இருக்கும் என்று முழு உலகமும் நம்புவதாக கூறிய பிரதமர் தொழில்துறை ஆராய்ச்சி மற்றும் திறன் மேம்பாட்டு நிறுவனங்கள் தற்போதைய காலத்திற்கேற்ப இருக்க வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்தினார் டெல்லியில் நடைபெறும் பி இருபது உச்சி மாநாட்டில் பங்கேற்க வருகை தந்த தென்கொரிய நாடாளுமன்ற சபாநாயகர் ஜிம் கின் பியாவுடன் இந்திய நாடாளுமன்ற மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா கலந்துரையாடினார் அப்போது இரு நாடுகளின் புரிந்துணர்வு மற்றும் நட்புறவு மேம்பாடு குறித்து இருவரும் கலந்துரையாடினர் வறுமை இல்லாத உலகை உருவாக்குவதற்கான உலக வங்கியின் புதிய பார்வையை இந்தியா ஆதரிப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் மொரோக்கோவின் மரக்சில் நடைபெற்ற வளர்ச்சிக்குழுவின் நூற்றி எட்டாவது கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் வறுமையை ஒழிப்பதற்கான உலக வங்கியின் நோக்கத்தை ஆதரிப்பதாக குறிப்பிட்டார் வளர்ச்சி தாக்கத்தை அதிகரிப்பதற்காக ஜி இருபது நாடுகள் பொதுவான இலக்கை நோக்கிய முன்னேற்றத்தை கொண்டுள்ளதாக கூறினார் இன்றைய சவாலான காலத்தில் நலையான வளர்ச்சி இலக்குகளை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் அடைய வேண்டுமெனில் விரைவான அணுகுமுறை தேவை என்று நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தினார் விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அளிக்க அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை ஹாங்க்சோவ் நகரில் நான்காவது ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டி நடைபெறவுள்ளது இதில் முன்னூற்றி ஒன்பது வீரர் வீராங்கனைகளை கொண்ட இந்திய குழு பங்கேற்கிறது இந்த குழுவை வெளியனுப்பும் விழா தலைநகர் தில்லியில் நடைபெற்றது இதில் மத்திய தகவல் ஒலிபரப்பு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் கலந்து கொண்டு பேசினார் அப்போது ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்கும் இந்திய அணியினர் அர்ப்பணிப்பு உணர்வுக்கும் விளையாட்டின் உன்னத பண்பிற்கும் உதாரணமாக திகழ்வதாக கூறினார் குளிர்காலத்திற்கு முன்னதாக பணி மூட்டங்களின் போது விமான போக்குவரத்துகளை கையாள்வது குறித்து ஆலோசனை குழு கூட்டம் இன்று தில்லியில் நடைபெற்றது மத்திய விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஜோதி ராதித்ய சிந்தியா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் இணை அமைச்சர் வி சிங் மற்றும் சிவில் விமான போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் இஸ்ரேலில் உள்ள இந்தியர்களை பாதுகாப்பாக இந்தியா அழைத்து வருவதற்காக ஆபரேஷன் அஜய் திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளது முதல்கட்டமாக இருநூற்றி பன்னிரண்டு இந்தியர்கள் இஸ்ரேலிலிருந்து விமானம் மூலம் தாயகம் அழைத்து வரப்பட்டனர் இன்று காலை புதுதில்லி விமான நிலையம் வந்தடைந்தவர்களை மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் வரவேற்றார் அவர்கள் மத்தியில் பேசிய அமைச்சர் இஸ்ரேலில் சிக்கியுள்ள இந்தியர்கள் அனைவரையும் மீட்க மோடி தலைமையிலான மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக கூறினார் இஸ்ரேலில் நீடிக்கும் தாக்குதலை தொடர்ந்து அங்குள்ள இந்தியர்களின் நிலைமையை கண்காணிக்கவும் தகவல் மற்றும் உதவிகளை வழங்கவும் இஸ்ரேலில் இந்திய அரசு இருபத்தி நான்கு மணி நேர உதவி மையத்தை தொடங்கியுள்ளது மும்பை விமான நிலையத்தில் வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகள் நடத்திய சோதனையில் மூன்று வெளிநாட்டு பெண் பயணிகள் சானிடரி பேடுகள் மற்றும் மலக்குடலில் மறைத்து கடத்திய ஐந்து கோடியே அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கொக்கைன் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது பிடிபட்ட மூன்று பேரையும் காவலில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இஸ்ரேல் ஹமாஸ் தீவிரவாதிகள் இடையே போர் உக்கரம் அடைந்துள்ள சூழலில் பிணைக்கைதிகளை மீட்கும் நடவடிக்கைக்காக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் இஸ்ரேல் சென்றடைந்தார் இஸ்ரேல் ஹமாஸ் தீவிரவாதிகள் இடையிலான போர் ஏழாவது நாளாக நீடித்து வருகிறது ஹமாஸ் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேல் தரப்பில் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல் இருநூற்றி அறுபது குழந்தைகள் உட்பட ஆயிரத்தி நூற்றி இருபது பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையே இஸ்ரேலில் நாட்டின் எல்லைப்பகுதிக்குள் ஊடுருவிய ஹமாஸ் தீவிரவாதிகள் பெண்கள் குழந்தைகள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோரை பிணைக் கைதிகளாக பிடித்து எழுத்துள்ளார் சீன தலைநகர் பெய்ஜிங்கில் இஸ்ரேல் தூதரக ஊழியர் தாக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த தாக்குதல் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது உலகம் முழுவதும் உள்ள இஸ்ரேல் மக்கள் மற்றும் யூதர்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இஸ்ரேலில் இருந்து ஆபரேஷன் அஜய் திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த இருபத்தி ஓரு பேர் உள்பட இருநூற்றி பன்னிரெண்டு பேர் மீட்கப்பட்டுள்ளனர் இன்று சென்னை விமான நிலையத்திற்கு வந்த பதினான்கு பேரை மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வரவேற்றார் ஏழு பேர் தில்லியில் இருந்து நேரடியாக கோவைக்கு சென்றுள்ளனர் இன்னும் நூற்றி பதினாலு தமிழர்கள் இஸ்ரேலில் உள்ளதாகவும் அவர்களை பத்திரமாக மீட்கும் முயற்சி நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் வருகிற அக்டோபர் இருபதாம் தேதி வரை மேலும் ஏழு நாட்களுக்கு நீட்டித்து சென்னை மாவட்ட முதலாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது புழல் சிறையில் இருந்து காணொலி காட்சி மூலம் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் எட்டாவது முறையாக காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு பதிமூன்றாயிரம் கண்ணாடியாக இருந்த நீர்வரத்து மாலை நான்கு மணி நிலவரப்படி வினாடிக்கு பதினான்காயிரம் கன அடியாக அதிகரித்துள்ளது இதனிடையே கர்நாடக அணைகளில் இருந்து காவிரியில் திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு இரண்டாயிரத்தி இருநூற்றி ஒரு கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப் ஆகியவை நடுநிலையாக செயல்படுவதை உறுதி செய்யுமாறு கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை மெட்டா நிறுவன தலைவர் மார்க் ஜூக்கர்பர்க் ஆகியோருக்கு எதிர்க்கட்சிகள் கூட்டணியினர் கடிதம் எழுதியுள்ளனர் வகுப்புவாத வெறுப்பு பிரசாரம் குறித்த வாஷிங்டன் போஸ்ட் நாளிதழ் ஆய்வுக்கட்டுரையை சுட்டிக்காட்டி தங்களது கோரிக்கையை கடிதம் மூலம் தெரிவித்துள்ளனர் காவிரி நீர் பங்கீட்டு விவகாரம் தொடர்பான காவிரி ஆணைய கூட்டம் அதன் தலைவர் எஸ் கே ஹல்தார் தலைமையில் இன்று தில்லியில் நடைபெற்றது கூட்டத்தில் காவிரி குழுவின் பரிந்துரையை ஏற்று தமிழகத்திற்கு வருகிற பதினாறாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை காவிரியில் மூவாயிரம் கன அடி வீதம் தண்ணீர் திறக்க காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது மிசோரம் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களில் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது நாற்பது சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட மிசோரம் சட்டமன்றத்திற்கு நவம்பர் ஏழாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்படுகிறது இதேபோன்று தொன்னூறு தொகுதிகளை கொண்ட சத்தீஸ்கர் சட்டப்பேரவைக்கு நவம்பர் ஏழு மற்றும் பதினேழாம் தேதிகளில் இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது இந்நிலையில் மிசோரம் சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது இதேபோன்று சத்தீஷ்கர் மாநிலத்தில் முதல்கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கலும் இன்று தில்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆம் ஆத்மி கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சய் சிங்கை அமலாக்கத்துறையினர் இன்று தில்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் வழக்கை விசாரிக்க நீதிமன்றம் சஞ்சய் சிங்கின் நீதிமன்ற காவலை வருகிற இருபத்தி ஏழாம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிட்டுள்ளது வாசாத்தி வழக்கில் முதன்மை குற்றவாளி என அறிவிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்ட இந்திய வனப்பணி அதிகாரி எல் நாதனின் மேல்முறையீட்டு மனு வருகிற பதினாறாம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது இந்த நிலையில் இவ்வழக்கில் தண்டனை பெற்ற மேலும் பத்தொன்பது பேர் தங்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளனர் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அருகே உள்ள அய்யன்பாளையம் கிராமத்திற்குள் புகுந்த ஒற்றைக்காட்டு யானை அங்கு வாணி தோட்டத்திற்குள் பயிரிடப்பட்டிருந்த மரங்களை சேதப்படுத்தியது இது குறித்து தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் பட்டாசு வெடித்தும் சைரன் ஒலி எழுப்பியும் யானையை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டனர் இதனால் கோபமடைந்த யானை வீடுகள் டிராக்டர்கள் உள்ளிட்டவற்றை அடித்து நொறுக்கி துவம்சம் செய்தது இதையடுத்து யானையை விரட்டும் பணிக்காக இரண்டு கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டன இவற்றின் உதவியுடன் அட்டகாசம் செய்யும் யானையை வனத்திற்குள் விரட்டும் பணி மேற்கொள்ளப்பட உள்ளது ஆர்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் பின்லாந்து நாட்டின் வாண்டா நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் சிந்து சீன தைப்பேயின் வென்சி சூவை எதிர்கொண்டார் இதில் இருபத்தி ஒன்று பதினொன்று இருபத்தி ஒன்று பத்து என்ற கணக்கில் சிந்து வெற்றி பெற்று காலிறுதிக்கு தகுதி பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டி அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடக்கிறது இந்த ஒலிம்பிக்கில் டி டுவெண்ட்டி கிரிக்கெட் குவாஷ் உள்ளிட்ட நான்கு போட்டிகள் சேர்க்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதற்கான பரிந்துரையை சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி சமர்ப்பித்துள்ளது இதனால் ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு நடந்த ஒலிம்பிக்கில் மட்டும் கிரிக்கெட் இடம் இடம்பிடித்திருந்தது குறிப்பிடத்தக்கது நாளை முதல் வருகிற பத்தொன்பதாம் தேதி வரை தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் எனவும் பதிமூன்று மற்றும் பதினான்கு தேதிகளில் தென் தமிழக கடலோர பகுதிகளான மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது